வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்து ஓனாக வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். அதை வச்சு நீங்களே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸும் வந்து எடுக்கலாம். அதாவது எப்படி வந்து பிரேக் அவுட் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி எடுத்து உங்களால் வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிறத வச்சு நீங்களே வந்து ஓனாக வந்து ட்ரேடிங் பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம க்ரூட் ஆயிலில் அதுக்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் என்ன, மார்னிங் என்ன வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4312 ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்னிங் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு சைட்வேஸ்லேயே பெரிய மூமெண்ட் இல்லாமல் தான் போச்சு. பட் ஆனால் ஒரு 11:30 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் நடந்துச்சு. இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் வந்துச்சு. பட் ஆனால் அது ஒரு பெரிய டவுனாக இன்னும் வந்து அமையல. பட் ஆனால் லுக் வைஸ் பார்க்கும்போது இப்போதைக்கு இருக்க வியூ படியும் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கு இல்லை ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக ஒரு செல்லிங் ட்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இது இந்த ரேஞ்சு மட்டும் பிரேக் அவுட் பண்ணால் போதும். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 4295 ரேஞ்சு. ஸோ இந்த 4295 ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனாலே ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 4295 ரேஞ்சுக்கு கீழே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் மார்க்கெட் இருந்தாலோ ஒரு ஸ்டேபிளாக இருந்தாலோ கூட போதும், நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு செல்லிங்குரிய கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ மெயினாக இந்த ரேஞ்சு தான் வந்து பிரேக் அவுட் ஆகணும். இந்த ரேஞ்ச் வரையில் தான் வந்து மார்க்கெட்டால் வந்து பிரேக் அவுட் ஆக முடியல. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் வியூவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 4320. ஸோ 4320 இந்த ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் பண்ணிங்களே பார்த்தாலே தெரியும் இந்த வியூவில் தான் ரொம்ப நேரம் இதுவாகிட்டு இருந்துச்சு. ஸோ நமக்கு இந்த 4320 4325 ஸோ 4325 பிரேக் ஆனால் கூட போதும், நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிரும். நம்ம ஒரு பையிங் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து மார்க்கெட் ஒரு டேர்ன் ஓவராக வந்து இருக்கும். அப்போதைக்கு நம்ம பை பண்ணி மார்க்கெட் வந்து மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 189-190 ரேஞ்சுக்கிட்ட வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டவுன் போயிட்டு அது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி மேலே வந்துச்சு. பட் ஆனால் இதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா 190.45. ஸோ இந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட்டால் அது ஒரு டேர்ன் ஓவர் ஆகி மார்க்கெட் இன்னும் மேலே போக முடியாமல் திரும்பின ஒரு டிசைன். ஸோ இந்த டேரத்தில் இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் ஒரு பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்துல ஒரு பிளேஸில் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா 190.50 மேலே போச்சு அப்படின்னா நம்ம ஜிங்க்கை வந்து ஒரு பையிங் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பை பண்ணி நம்ம அதுக்கப்புறமா ஜிங்க்கை வந்து ஒரு அப்சைட் வியூவில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி கீழே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஜிங்க் வந்து ஒரு டவுன் சைடில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இதுவும் வந்து ஒரு செல்லிங் ரேஞ்சாக தான் இருக்கப்படுன்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. ஸோ இது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட்லாம் எப்போ ஃபார்ம் ஆகும்னா இந்த ரேஞ்செலாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா, அதாவது 189.20 மார்னிங்கில் ஒரு டேர்ன் ஓவர் ஆச்சுல இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஒரு டேர்ன் ஓவராக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்பவே வந்து மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கும் வந்து சான்சஸ் வந்துருக்கு. ஆனால் இப்போ ஆல்ரெடி இருக்க வியூ படி பார்த்தீங்கனாலும் செல்லிங் ட்ரெண்டில் தான் வந்து ஜிங்க் வந்து இருக்குது. ஓகேங்களா. இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 428 ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையிலே வந்து ஒரு டவுன் ஆச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு மறுபடியும் ஒரு ஆஃப்டர்நூன் 12 அப்புறமும் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ரேஞ்ச் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இந்த ரேஞ்சு தான், 426.50. ஸோ இந்த 426.50 பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனில் வந்து ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட்குள்ளவே வந்து ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த லெவலில் நம்ம ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு, 426.50 கீழே ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்னமும் வந்து ஒரு டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ
4:26 ரேஞ்சு கிட்ட வரும்போது காப்பர்லாம் வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஈவினிங்கில் ஒரு டவுன் வியூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4:28 ரேஞ்ச் தான் வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஸோ 4:28 ரேஞ்ச் வந்து அப்சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம ஈவினிங் சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணி மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதான் வந்து ஈவினிங்குரிய பிரேக் அவுட் ரேஞ்ச். ஓகேங்களா, இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.